சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இன்றைய சுதந்திர தின நாள் கருத்தரங்கத்திலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய இருபல ஆசிரியர் பெருமக்களே, ஆயிரம் ஆயிரம் கனவுகளை எல்லாம் இதயத்திலே தாங்கி நிற்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கும் இந்த காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு 73வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு ஆங்கில ஆட்சியிலே சுமார் 300 ஆண்டுகள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்து பல்வேறு தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய இரத்தத்தை இந்த மண்ணுக்காக சிந்தி தன்னுடைய உயிரை விட்டு இந்த விடுதலை போராட்டங்களில் எல்லாம் பல்வேறு முன்னேற்றங்களை அடைந்து அவர்கள் சிந்திய செந்நீர் தான் இன்று நாம் எல்லாம் பெற்ற சுதந்திரத்திற்கு அடித்தளமாக இருந்தது. அந்த வரிசையிலே நூற்றுக்கணக்கான தலைவர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லாம் தங்களுடைய இன்னுயிரை துச்சமாக எண்ணாமல் இன்னுயிரை இந்த மண்ணிற்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். சுதந்திர வாழ்விலே நாம் பெறுகின்ற ஒவ்வொரு சுதந்திரமும் அன்று அவர்கள் சிந்திய வியர்வின் காரணமாக, இரத்தத்தின் காரணமாக நாம் அதையெல்லாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் உள்ளிட்ட வீரர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டுகள் 73 ஆகிவிட்ட இந்த சூழ்நிலை 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய நாடு விடுதலை அடைந்து சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. அதே காலகட்டத்திலே நமக்கு ஒரு நாள் முன்னதாக பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14 அன்று சுதந்திர நாடு என்ற அறிவிப்பினை கொடுத்தது. இவ்வாறு ஒரு காலகட்டங்களிலே அடிமைப்பட்டிருந்த நாடுகள் எல்லாம் ஆங்கிலேயருடைய பிடியிலிருந்து மெல்ல தங்களை எல்லாம் விடுவித்துக் கொண்டு சுதந்திர நாடாக வளர்ந்து வந்துகின்ற சூழ்நிலையிலே பல்வேறு நாடுகளும் இன்று அவரவர்களுடைய சுதந்திர நாட்களிலே சுதந்திர காலங்களிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நம்மை போல் ஜப்பான் போன்ற நாடுகளும் ஒரு காலங்களிலே அடிமையாக இருந்த நாடுகளாக இருந்த வரிசையிலே, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அடிமையாக இருந்த வரிசையிலே இருந்த நாடுகள் தான். அவையெல்லாம் தன்னுடைய வளர்ச்சியிலே அசுரத்தனமான வளர்ச்சியை பெற்று அந்த நாடுகள் எல்லாம் மிக உயர்ந்த நிலையில உயர்ந்து கொண்டிருக்கிறது. சீனா போன்ற நாடுகள் கூட, மக்கள் தொழிலில் உயர்ந்திருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகள் கூட இன்று உலகத்தையே அச்சுறுத்துகின்ற அளவிற்கு, உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு, உலக அரங்கிலே நான் தான் முதல் நபராக இருக்கின்றேன், உலகத்திற்கு நான் தான் சட்டாம்பிள்ளை சொல்ற மாதிரி அந்த நாடுகள் எல்லாம், சீனா போன்ற நாடுகள் எல்லாம் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்தியாவை போன்று ஒரு காலகட்டங்களிலே அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபட்ட பல்வேறு நாடுகள் எல்லாம் இன்று உலக வரிசையிலே முதலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமது இந்திய அரசு, இந்தியாவானது ஏறத்தாழ 73 ஆண்டுகள் சுதந்திர நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் அது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். உலக நாடுகளிலே அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் வரிசையிலே இந்தியாவினுடைய வளர்ச்சி அசுரத்தனமான வளர்ச்சி என்று சொல்லிவிட முடியாது. ஜப்பானை போல் தொழில்துறையில் இந்தியா மிக முன்னேற்றத்தை அடைந்து இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. சைனாவை போல் மனித வள மேம்பாட்டிலே இந்தியா உயர்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளிலே இந்திய அரசானது, இந்தியாவானது, இந்திய நாடானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொள்ளவில்லை. இது மெல்ல ஆமை நகர்ந்து செல்வதைப் போலதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் என்பது உண்மை. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், ஜப்பானை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் ஜப்பான் நாட்டிலே அவர்கள் தங்களுடைய மொழி மீதும் சரி, தங்களுடைய நாட்டின் மீதும் சரி, தங்களுடைய வளர்ச்சியின் மீதும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு தங்களுடைய உழைப்பை அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்தார்கள். அவ்வாறு கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்று மிகப்பெரிய இயற்கை வளங்கள் இல்லாத ஒரு குட்டி தீவுகள் இணைந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஜப்பானானது இன்று உலக தரப்பட்டியலிலே தொழில்துறையிலே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. இதுபோன்று மனித வளத்தை வந்து அதிக அளவு மனித வளத்தை நம்பி இருக்கக்கூடிய சைனா, அதுவும் வந்து தொழில்துறையிலே வந்துட்டு அது ஒரு விதமான வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடியது. உற்பத்தியிலே தன்னுடைய வந்து இலக்குகளை மிகப்பெரிய அளவில் நிர்ணயித்து உலக சந்தைகளில் எல்லாம் சைனாவினுடைய பொருட்கள் இல்லாத சந்தையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக குறைந்த விலையிலே அது தரமாக இருக்கிறதோ தரமாக இல்லையோ யூஸ் அண்ட் த்ரோ போன்ற பொருட்களை எல்லாம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலே வந்து சீனா போன்ற நாடுகள்லாம் இருக்கின்றது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் இயற்கை வளங்கள் வந்து நமக்கான இயற்கை வளங்கள் வந்து உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது வேறு எந்த நாடுகளுக்கும் இல்லாத அளவிற்கு வந்து இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய கனிம வளங்களிலே வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலே வரிசையில் இந்தியாவினுடைய கனிம வளத்துக்கு இணையான கனிம வளங்கள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலே வந்து இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது.
இப்படி மனித உழைப்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், மனித ஆற்றல் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், உலகத்திலேயே இளம் இளைஞர்களை கொண்ட ஒரு அதிக அளவு இளைஞர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்ற வரிசையில் இருந்துட்டு இந்திய நாடு இருக்கின்றது. ஜப்பான் வேண்டாம், சைனாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மனித வளங்களிலே பெரும்பாலான மனித வளமானது வந்து வயது மூத்தவர்களாக இருக்கிறார்கள். 50 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள். 80 வயது 70 வயதில் இருப்பவர்கள்லாம் நிறைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் தான் மனித வளமானது இந்த 18-20 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மனித வளம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய நாடாக இருக்கின்ற வரிசையில் இந்தியா இருக்கின்றது. ஏனென்றால் இங்கு இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம், மக்கள் தொகையில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றதுனால் உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு ஏற்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு வளங்களுக்கும் வந்து இந்தியாவிலே பஞ்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்க இந்தியா ஏன் இன்னும் வளரவில்லை என்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் ஏற்படுதல் வேண்டும். அவ்வாறு ஏற்பட்டிருக்கலாம். அதற்கான தீர்வுகள் அவ்வப்பொழுது பல்வேறு அரங்குகளிலே ஏன் இந்தியா இன்னும் வல்லரசாகவில்லை, இந்தியா 2020 என்ற ஒரு கனவை விதைத்து சென்ற அப்துல் கலாமுடைய கனவு வந்து இன்னும் வந்து ஒரு 3 மாதம்தான் இருக்கிறது, 3 மாதத்திலே அவருடைய கனவுகள் எல்லாம் நினைவாகுமா, அவ்வாறு நினைவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கோமா என்றால் மிக பெரிய அளவிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் வந்து அடையவில்லை என்பதுதான் உண்மை. இவை எல்லாவற்றிற்கும் என்ன ஒரு காரணம் என்று நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், இங்கு நம்மிடையே ஒற்றுமை என்பது இல்லை, இந்தியாவிலே ஒற்றுமை என்பது இல்லை. இந்தியா மதத்தால், இனத்தால், மொழியால், இருக்கக்கூடிய வாழ்கின்ற மக்கள் அமைப்பால் பல்வேறு சிதறுகளாக சிதறுண்டு கிடக்கின்றது. இந்தியர் என்ற உணர்வுகள் வந்து தலைமுதல் வாழ்வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இல்லை என்பது ஒரு குறையாக இருக்கின்றது. ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே கிரிக்கெட் விளையாண்டாக்கா பாகிஸ்தான் இந்தியா விளையாண்டுச்சுன்னா அப்போ மட்டும் நாம் இந்தியர்கள் என்று சொல்கிறோமே ஒழிய மற்ற நேரங்களிலே நாம் சிந்திக்கின்ற ஒரு ஆற்றலை இழந்து போய் நிற்கின்றோம். தவறான இன்றைய கலாச்சாரம், இளைஞர்களுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், தவறான பழக்க வழக்கங்களின் காரணமாக அந்த மனிதவள ஆற்றலை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாமை அர்ப்பணித்துக் கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம். நமக்கு கிடைத்த கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இவற்றையெல்லாம் நாம் 100% சரியான பாதையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் அங்கும் நாம் வந்து பின்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைத்த கருத்து சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்துகின்றோம். நமக்கு கிடைத்த பேச்சு சுதந்திரத்தை நாம் முழுவதும் சரியாக பயன்படுத்தவில்லை. நமக்கு கிடைத்த எழுத்து சுதந்திரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் நம்முடைய எழுத்தாணியை திறந்துவிடவில்லை. இப்படி எங்கு பார்த்தோம் என்றாலும் ஒரு தனி மனிதனுடைய பங்களிப்பானது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு குறைந்த அளவே இருந்து கொண்டிருக்கிறது. உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகாத இளைஞர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தவறான சிந்தனைகளோடு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் வந்து இந்தியாவை தூக்கி நிறுத்துவார்களா என்றால் நிச்சயமாக மனமாற்றம் இருந்தால், இந்த இளைஞர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தால் அந்த மாற்றங்கள் ஏற்படும். அவ்வாறு வளரக்கூடிய இளைஞர்களாகட்டும், அவர்களை வழி நடத்துகின்ற அடுத்த முன்னோக்கிய தலைமுறையாகட்டும், இவர்கள் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான், சரியான பாதையிலே சென்றால் மட்டும்தான் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறையும் சரியான பாதையை நோக்கி செல்லும். அவ்வாறு ஒரு சூழல்கள் உருவாகுமா என்றால் அது நமது கையில் தான் இருக்கின்றது. நாடு சுதந்திரம் அடைந்து கடந்துவிட்ட சூழ்நிலும் நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் என்ன செய்தோம் என்பதை எண்ணி பார்க்காத சூழ்நிலையில் தான் இன்றைய இளைய தலைமுறைகள் சென்று கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறைகளுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் உயர்ந்தால் மட்டுமே இந்த நாடு உண்மையான சுதந்திரத்தை அடைந்தது என்ற ஒரு இலக்கை நோக்கி செல்லும். அவ்வாறு இல்லாமல் பெற்ற சுதந்திரத்தை ஆண்டுக்கு ஒரு முறை நாம் கொடியேற்றிவிட்டு கொண்டாடிவிட்டு விட்டு சென்றோம் என்றால் நிச்சயமாக நாம் பெற்ற சுதந்திரம் உண்மையானதாக இருக்காது, முழுமையானதாக இருக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். மேலும் வளரக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் சரி, இளைஞர்களும் சரி, பணியிலே இருப்பவரும் சரி, உங்களுடைய அடுத்த தலைமுறைகளாக முன்னோக்கிய தலைமுறைகளாக பெற்றோர்களாக இருப்பவரும் சரி, தங்களுடைய ஒவ்வொரு பொழுதிலும் இந்த சமூக சிந்தனையோடு நாம் வந்து இந்த சமுதாயத்திற்காக என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் எங்கு அர்ப்பணித்துக் கொள்ள முடியும், இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு நாம் எப்படியெல்லாம் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்ற சிந்தனைகள் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நாம் பிறந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம், இந்த தேசம் மீது நமக்கு பற்றிருந்தால் நாம் என்ன செய்திருப்போம், சுதந்திர போராட்டத்திலே கலந்திருப்போம், வெள்ளையினை வெளியேறு என்று சொல்லியிருப்போம், உப்பு சத்தியாகிரகத்திலே கலந்து கொண்டிருப்போம், ஆங்கிலேயருடைய வந்து அடக்குமுறைகளை வந்து எதிர்த்து நின்றிருப்போம். இதுதான் நடந்திருக்கும். 1947 முடியல நம்ம பிறந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் வந்துட்டு 1947 முன்னாடி 30-25 இந்த மாதிரி காலங்களில் பிறந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நாடு விடுதலைக்காக நாம் வந்து போராட்டத்தில் இருந்திருப்போம், இப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் இன்று பெற்ற சுதந்திரத்தையே நாம் வந்து பாதுகாத்துக் கொள்ள தெரியாதவர்களாக இருக்கின்றோம். நாம் வந்து அறியாமை என்னும் விலங்குகளால் வந்து சூழ்ந்திருக்கின்றோம். நமக்கான உரிமைகள் என்ன என்பதை நாம் உணராமல் இருக்கின்றோம். நமக்கான கடமைகள் என்ன என்பதை நாம் வந்து கண்டுகொள்ளாமலே போய் கொண்டிருக்கிறோம். நாடு எப்படி போனால் நமக்கு என்ன,
நம்முடைய பொழுது என்று போனதா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கான வாழ்க்கை மட்டும்தான் என்ற ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று நாடு பல்வேறு சூழல்களிலே இன்னும் விடிந்தும் விடியாததுமாக அடிமை தலைகளிலிருந்து விடுபட்டு விடுதலை நாடாக இருந்தும் விடுதலை பெறாத நாடாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் இன்னும் எண்ணங்களால் வந்து விடுதலை பெறவில்லை, செயல்களால் நாம் வந்து ஒரு விடியல் நோக்கி செல்லும் என்பதுதான் காரணம். எனவே வளரக்கூடிய மாணவராகிய நீங்களும் சரி, இளைஞர்கள் அனைவரும் சரி, ஆசிரியர் பெருமக்களும் சரி, இன்று இந்தியா எதிர்நோக்கி உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை மனதிலே கொண்டு அந்த பிரச்சனைகளை களைவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை எதிர்பார்த்து செயல்படுதல் வேண்டும். இந்தியாவிலே இன்று மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருப்பது என்னவென்றால் வறுமை, வேலையின்மை, தொழில்துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சியின்மை, அரசியலிலே தூய்மையின்மை, இது எல்லாமே வந்து பல்வேறு காலங்களிலே இப்படியே போய்கொண்டிருக்குது. அப்படி அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் வந்து வேலை தேடுவராக இருக்கக்கூடாது. வேலை தேடுகின்ற இந்த காலகட்டங்கள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது, வேலைகள் வந்து கிடைக்கவில்லை. இங்கு மட்டுமல்ல உலக நாடுகளிலேயே அதிக நாடுகளிலேயே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலேயே வந்து வெளிநாடுகளுக்காக கால் சென்டர் அமைத்து இங்கிருந்து டேட்டாவை எல்லாம் வந்து தரவிறக்கம் செய்து இங்கிருந்து வேலை பார்த்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வல்லரசுகளாக சொல்லக்கூடிய நாடுகளிலேயே உள்நாட்டிலே இருப்பவர்களுக்கு வேலைகளை கொடுக்க வேண்டும் என்ற முழக்கங்கள் மேலோங்கி இருக்கின்றது. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து சென்றார்கள். இப்ப அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அமெரிக்கர்களுக்கே வேலை கொடுங்கள் என்று ட்ரம்ப் சொல்கிறார். வளைகுடா நாடுகளிலே வந்து மீடி கொட்டி கிடந்தது வேலை வாய்ப்புகள் எல்லாம், இப்ப வளைகுடா நாடுகளிலே வேலை இல்லை, வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து வேலை வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் வந்து தொழில்துறையினுடைய வளர்ச்சியிலே பின்தங்கி இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கின்றதுனால் வேலை வாய்ப்புகள், தொழில்துறை மந்தமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்புகள் இல்லை. நாமே ஒரு தொழில் முனைவராக நாம் முயற்சி செய்தல் பார்த்தல் வேண்டும். விவசாயத்திலே தன்னிறைவு அடையலாம், விவசாயத்திலே நவீனப்படுத்தலாம். போன வாரம் பார்த்தா வந்து ஒரு பெண்கள் மலர்னு ஒரு புக்கில் போட்டுதாங்க, வந்து பெண்களுக்கான மலர்ல வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு பெண் என்னன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, சுடிதார்லாம் போட்டு கேட்டுட்டு அதுல வந்து போய் நாத்து நடுற மாதிரி ஒன்று போட்டு நவீன அந்த பொண்ணு பேசுறாங்க. அதுல சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நவீன வேளாண்மையெல்லாம் கரைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவங்க தாத்தா செய்த பாட்டி செய்த விவசாயத்தை அந்த பெண்மணி செய்யவில்லை. அவள் நவீன வேளாண்மை இன்றைக்கு வந்து அவர்கள் படித்த அந்த ஆர்டிகல் ஒரு ஃபுல் பேஜில் போட்டுதாங்க ஒரு செய்தித்தாளில் பார்த்தாக்கா அவ்வளோ விஷயங்களை வந்து அவர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளார், வாசகர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். அந்த 17 வயசுல 18 வயசுல வந்து கல்லூரியில் நான் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த மாணவி, உங்களுக்கு ஏது நேரம் இருக்குங்கிறப்போ நான் மாலை நேரத்திலே வந்து இந்த விவசாய பணிகளை பார்ப்பேன், காலை நேரத்திலே பார்ப்பேன் என்று சொல்லி உன்னுடைய மாத வருமானம் என்று சொன்ன கேட்டால் என்னுடைய ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய் நான் அந்த விவசாயத்தில் மூலம் எடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு 17 வயதிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியானவள், உங்களுடைய வயதை ஒட்டிய இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியானவள் வந்துட்டு தன்னை வந்து ஒரு கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையும் என்னுடைய தந்தையார் வைத்திருக்கக்கூடிய நிலங்களிலே நான் குறிப்பிட்ட அளவு நிலங்களை என்னுடைய பராமரிப்பில் வைத்துக் கொண்டு நான் வந்து ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பெண்மணி சொல்கிறார் என்றால் வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்துட்டு இருக்கிற நாம எங்க இருக்கிறோம், நம்ம கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் இப்ப சொல்றது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு 1 மாசத்துக்குள்ள செய்தித்தாள வந்து பார்த்தது. அதுல பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஒரு செடியை நட்டுட்டு இருக்காங்க, நாத்து நட்டு இருக்காங்க, நடவு நட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விதத்தெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப ஒரு 50 வயது கடந்தவர்கள் எப்படி ஒரு பக்குவமா வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆர்டிகல் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதில் படிச்சு பார்த்தாக்கா வந்துட்டு அது மாதிரி இருக்கிறப்ப நாம் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலங்கள்லாம் போய்விட்டது. நாம் வந்து இன்னும் வந்து சமையலறையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டி விடாமல் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது விட்டதா என்று பல்வேறு காலகட்டங்களிலே கேட்பார்கள். ஆனால் பெண்களுக்கெல்லாம் எப்பொழுதோ சுதந்திரம் கிடைத்து விட்டது. சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் தான் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே சமைப்பது உண்பது குடும்பத்தை பார்த்து கொள்வது மட்டுமே பெண்களுடைய வேலை என்று பெண்கள் நினைத்து விடக்கூடாது. ஆண்களும் தனக்கு வந்து படித்த சான்றிதழ் வைத்துக் கொண்டு தனக்கு ஒரு வேலை கிடைக்குமா என்று சமூகத்தை நோக்கி வேலைவாய்ப்புகளை நோக்கி சுழன்று கொண்டிருக்க கூடியது. இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளிலே மிகப்பெரிய வந்து இயற்கை வளமாக இருக்கக்கூடியது வந்து இந்த விவசாயத்திலே வந்து அதிக அளவு மக்கள் வந்து ஈடுபடுகிறார்கள். அதில் நவீனத்துவத்தை நாம் வந்து சிந்தித்து பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் நிறைய போடுறாங்க, நிறைய பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நிலத்தில் வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ வந்து ஏன் வந்து நாம் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வேலைவாய்ப்புக்காக தேங்கி நிற்க வேண்டும், இன்னொருத்தவட்ட போய் கை கட்டிட்டு நிற்கணும்? நாமளே வந்து ஒரு விவசாயத்தை சிறந்த முறையில் செய்தோம் என்றால் நாம் வந்து நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளுதல் முடியும். நாம் பெருக்கிக் கொள்கின்ற வேலைவாய்ப்பின் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக, இல்லை தொழில்துறையின் விவசாயம்னா விவசாயமே செய்யணும்ல, நாமே முயன்று வேறு ஏதேனும் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ நீங்களாம் ஃபேஷன் டெக் படிக்கிறீங்களா, ஃபேஷன் டெக் படிக்கிறீங்க, இது சம்பந்தமாக நீங்களே வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிறுவனத்தைனா நாளை காலையில் வந்து நீங்கள் உருவாக்கிட முடியாது. அப்போ என்ன செய்யணும், பயிற்சிகளை வந்து மேம்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும்,
வியாபார நிறுவனங்களோடு சில தொடர்புகளை வைத்துக் கொண்டு நம்ம அங்க ஒர்க் பண்ணணும்னா இது எங்க மார்க்கெட்டிங் ஆகுது எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மேற்கொண்டீர்கள் என்றால் இன்று நாம வந்து சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு நாம் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்றால் நாம் பெற்ற சுதந்திரமானது முழுமை பெற்றதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து பேச இந்த சுதந்திர தினத்தில் 73வது சுதந்திர தினத்திலே பேசுவதற்கு ஒரு சிறிய வாய்ப்பை கொடுத்த இந்த கருத்தரங்கத்தினை நடத்தி கொண்டிருக்கூடிய பேராசிரியர் மக்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய 73வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.